மாற்றம் காண வேண்டும். சட்டம் யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஏனென்றால் இது இந்திய நாடு. அனைவருமே அனைத்து கருத்துக்களையும் சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது அந்த கருத்து யாருக்கு வருகிறதோ அவர்களை சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். இன்று தமிழகத்தில் தமிழ் மக்களுக்கு இந்தி மொழி பேச விருப்பம் இல்லை. இது உறுதியாக தெளிவாக அடிப்படையாக கூறி வருகின்றோம். எனவே இத்தமிழகத்தில் இந்தி மொழி திணிப்பு என்பது கூடாது. இரண்டாவது, பாட புத்தகத்தில் இந்தியை ஒரு பாடமாக இணைத்து கொள்ள வேண்டும் என்பதும் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் ஒரு இந்தி பேசக்கூடிய மக்கள் நான் பார்க்குறேன், தமிழ் என்கிட்ட பேசுறீங்க பார்ப்போம், ஒன்று வேண்டாம், ஒரு மாதம் தமிழை கற்றுத்தாரேன், எழுதுங்க, பேசுங்க, படிங்க, எங்களை மாதிரி நீங்கள் எழுதவும் பேசவும் செய்வீங்களா? முடியாது. முடியும், ஒரு சிலர் பேசுவாங்க, அதையே தொழிலாக வச்சிருக்கிறவங்க பேசுவாங்க, அவங்களால முடியும். ஆனால் ஒரு சராசரியான மாணவனால், சிறு மாணவனால் முடியாது. இத்தனை வருஷம் அதையே படிச்சுட்டு வந்து திடீர்னு வேறு மொழியை கற்க வேண்டும் என்பது நடக்க முடியாத காரியம். எனவே இந்தி மொழி திணிப்பு கூடாது. இதுவரை எவ்வாறு இருக்கின்றதோ அப்படியே இருக்க வேண்டும். அதில் மாற்றம் என்பது எங்களுக்கு தேவையில்லை, குறிப்பாக இந்த தமிழக மக்களுக்கு தேவையில்லை. தமிழக மக்களுக்கு நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருகிறீர்கள் என்றால் தமிழக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்க வேண்டும். அவர்கள் அனுமதி இல்லாமல், அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக எந்த சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மக்களாட்சி தன்மைக்கு எதிரானது. இதுவரை இந்த நாட்டினை ஆண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எதிரானது. ஏன் இன்று தலைவர்களாக இந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேராக சொல்கிறேன், அது ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அல்லது எதிர்த்து நிற்கப் போகின்ற கட்சியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மக்கள் விருப்பத்துடன், மக்கள் அனுமதியுடைய, மக்கள் விரும்பக்கூடிய சட்டங்களை மட்டுமே நீங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர மக்களுக்கு விருப்பமில்லாத, மக்களுக்கு பாதிப்பையும் மக்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அதை கொண்டு வருபவர்கள் நல்ல தலைவர்களும் இல்லை. நீங்கள் நல்ல தலைவர்களா, மக்களுக்கு ஏற்ற தலைவர்களா, மக்களுடைய விருப்பம் எது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை மக்களுக்காக செய்யுங்கள். நாட்சி மக்களாட்சி என்பதை உறுதி செய்யுங்கள். நன்றி.